வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் தாய் தந்தை நீதனே தற்பராய் எங்கு தாய் தந்தை நீதனே தற்பராய் எங்களுக்கு பரணியில் வேறோர் துணை இல்லையே பரணியில் வேறோர் துணை இல்லையே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் பாவத்தை வென்று பாவியை நேசிக்கும் பரிசுத்த ராஜனே நீ வாருமே பரிசுத்த ராஜனே நீ வாருமே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் காருண்ய தேவனே பொதியுமை அன்பினோ காருண்ய தேவனே பொதியுமை அன்பினோ கடைசி வரையும் காத்து ரட்சியும் கடைசி வரையும் காத்து ரட்சியும் வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் வரும் வரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் விழிப்புள்ள சீரியம் விமலாநீரீந்துமே விழிப்புள்ள சீரியம் விமலாநீரீந்துமே வெற்றியடைய கிருபை தாருமே வெற்றியடைய கிருபை தாருமே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் சோத்திரம் இந்த தாருமாக்கென்றும் சோத்திரம் வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் பரலோக ராஜனே நீ வாருமே பரலோக ராஜனே நீ வாருமே
வரும் வரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திரும் வல்லமையாக இப்போ வந்திரும் கடைசி வரையும் காத்து ரட்சியும் வரும் வரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திரும் வல்லமையாக இப்போ வந்திரும் வரும் வரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் விழிப்புள்ள ஜீவியும் விமரானீரேந்துமே விழிப்புள்ள ஜீவியும் விமரானீரேந்துமே வெற்றி வைத்தாருமே வெற்றி அடைய வைத்தாருமே வரும் வரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் ஸ்தோத்திரம் இந்த தானமாக்கின்றும் ஸ்தோத்திரம் வரும் வரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திரும் வல்லமையாக இப்போ வந்திரும் வரும் வரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் வரும் வரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் ஸ்தோத்ரம் 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 மகத்துவ தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியும் நம் மத்தியில் இருக்கிறார். நம் அழைத்தபடினாலும் நம் மத்தியில் இருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்தில் அவரை துதிக்க அவரை ஆராதிக்க நாமும் வந்திருக்கிறோம். தேவனும் மனிதனும் சேருகிறதான் இடம்தான் தேவனுடைய ஆலயம். இந்த நேரத்திலும் கர்த்தர் அவருடைய சமூகத்திற்குள் நம்மை கொண்டு வந்தபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்
Stotram, 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 Stotram. இவ்வித பாக்கியம் ஏழைகளாகிய எங்களுக்கு ஈந்ததால் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் என்று நாம் பாடினோம். அதன் அர்த்தம், இந்த முழு பூமியில் இதே போல ஒரு சிலாக்கியம் பெற்றவர்கள் கிடையாது. தேவனை சந்திக்க, தேவனோடு தொடர்பு கொள்ள, தேவ சமூகத்துக்குள் வர, தேவனுடைய வீட்டில் இருக்க கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அழைப்புக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முழு பழைய ஏற்பாட்டு பைபிளை மனப்படமாய் படித்த, நியாயப்பிரமாணங்களை மனப்படமாய் படித்த பரிசரை பார்த்து குருடர்களே என்று இயேசு அதட்டினார். அவர் ஓமையை சொன்ன ஒரு காரியம் அந்த பரிசேருக்கு புரியக்கூடாது, சீஷர்களுக்கு மாத்திரம் தனியா ஒதுக்கி அர்த்தத்தை சொல்வார். அப்போ பைபிள் நல்லா தெரியும், ஆனா அறிவில்லை, கண்கள் பார்வை அடையவில்லை. இந்த இதே பைபிளிலிருந்து நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்களுக்கு, இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்களுக்கு, இந்த தருமத்தின் ஸ்தோத்திரம், இந்த தருமத்தின் ஸ்தோத்திரம், இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்களுக்கு, இவ்வித மகத்துவ தேவன் இந்த முழு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த முழு கூட்டத்தின் மூலமாக மகத்துவ தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை மாற்றி எல்லாரையும் கர்த்தர் சீக்கிரமாக கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் எல்லாரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
இன்றைக்கு நம்முடைய கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் அதற்காய் ஸ்தோத்ரிபோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு பலத்த அபிஷேகத்தை நம்மில் வர பண்ண வேண்டும் அதற்காய் ஸ்தோத்ரிபோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். முழு உலகத்தில் நடக்கிற ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்ரிபோம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கர்த்தாவே, நீர் தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தருடைய நாளில் எங்களுக்கு விடுமுறையாக தந்து உம்மை துதிக்க ஆராதிக்க உம்மோடு சேர உம்மால் சுத்திகரிக்கப்பட பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கப்பட உம்முடைய சத்தத்தை கேட்க ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர ஆசாரியர்களுக்கேற பலத்த ஆகாரத்தை புசிக்க நீர் எங்களை கொண்டு வந்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த விருந்து சாலையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களை போஷிக்க நீரும் வந்திருக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மோடு சேர வேண்டும் ஆண்டவரே, தடைகள் நீக்கப்படட்டும் ஆண்டவரே. வந்த எல்லாரும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. தெலுங்கு பாட்டு 227வது பாட்டு. Oh, no.
பல்லவி சொல்லுகிறது போல நாம் செய்ய போகிறோம். To do. மிட் குறைச்சு மிட் ஜாஸ்தியா. துதி பலிகளை எப்பொழுதும் என் ஆண்டவருக்கு நான் செலுத்த போகிறேன். I am going to offer my sacrifices of praise unto my God. எப்பொழுதும் இதை நான் செய்து கொண்டே இருப்பேன். I am going to do this always. ஆகில் இந்த நேரத்தில் இந்த வருஷத்தின் கடைசியில் நன்றி உள்ளவர்களாக கர்த்தரை துதிக்க போகிறோம். So at this end of this year, at this time, we are going to offer praises unto God with a grateful heart. நாம் இங்கே இருக்க வேண்டியவர்கள் அல்ல. We are not supposed to be here. தேவனுக்கு அந்நியர்களாக இருந்தோம். We are strangers to God. ஆனால் இப்பொழுது புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று அப்பாவே என்று கூப்பிடக்கூடிய உரிமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். That God has given us the spirit of adoption whereby we can call unto him Abba Father. அதற்காய் அவரே ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாவிகளாகிய நாம் பரிசுத்தவான்களோடு உட்காரும்படியாக அவர் நமக்கு அருள் செய்திருக்கிறார். God has granted us, so we as sinners, he has enabled us to sit among the saints. ஒரு நாள் நான் ஒரு ஊழியக்கார கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தேன். One day I was sitting in the workers meeting. அதிலே என்ன சுத்தி இருக்க அந்த ஊழியக்காரரை ஒவ்வொருவரே பாக்கும்போது எல்லாருக்கும் எத்தனையோ தவறுகள். And while I looked around all the servants of God, I could see everyone have their own shortcomings. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இந்த பிரதர் சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை. And he is not okay, he is not good, this pastor is not good, this brother is not good. திடீரென்று ஆண்டவருடைய மனதை தொட்டார். And suddenly the Lord touched my mind. அப்பொழுது பரிசுத்தவான்கள் மத்தியில் பாவியாகிய நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு புதிய உணர்வு வந்தது. I had a new conviction, say, among the saints of God, I as a sinner, I am seated among them. எத்தனை தவறுகள் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை பரிசுத்தவான்கள் என்று முத்திரை செய்து அங்கீகரித்தார். So no matter how many shortcomings or faults they have, the Lord has sealed them as the saints of God. அவர்கள் மத்தியில் உட்கார கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். And here God has given my enough grace so that I am also able to sit among them. இதே போல சுற்றி பாருங்கள். So also you look around. கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் தப்பு. ஒருத்தரும் சரியில்லை, அவர் இப்படி இவர் அப்படி, இந்த ஆளுக்கு இப்படி குழப்படி, போனவர் அவர் இப்படி பேசினார், இப்படிதான் வரும். When we wear black spectacles, we will say, this brother is not good, this brother is not doing such thing, and every we will accuse and we will try to find fault with everyone. ஆனால் கர்த்தருடைய கண்ணாடியை போட்டு பார்ப்போம். But when we wear the spectacles of God, இவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். All these are called. கர்த்தருடைய பரிசுத்தாவியினால் முத்திரை செய்யப்பட்டவர்கள். All these are sealed by the spirit of God. அவர்கள் மத்தியில் உட்கார கர்த்தர் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். God has given us the grace that we are also able to sit among them. அகல் நாம் எல்லாரும் எப்படி உணரணும் தெரியுமா? So how we should all consider. எல்லாரை விட மட்டமானவன் மோசமானவன் நான் தான். Among all those people, I am the most abased and most very bad person. பாவிகளில் பிரதான பாவி நான். இந்த பரிசுத்தவான்கள் மத்தியில் உட்கார கர்த்தர் அருள் செய்திருக்கிறார். I am the chief among the sinners and God has enabled me to sit among the saints of God. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மூன்றாம் சரணம் இப்படி சொல்லுகிறது. The third stanza says like this. என்னுடைய இரட்சகர், என்னுடைய அடைக்கலம், என்னுடைய கோட்டை நீர்தான் ஆண்டவரே. My savior, he is my fortress and he is my shield. யுத்த நேரத்தில் நீர்தான் என்னுடைய கேடகமாய் இருக்கிறீர். In the times of war, you are my shield. சாத்தானுடைய அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடும்படியாக நீர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தீர். You has given me the victory so that I might quench the fiery darts of the devil. எத்தனை முறை நம்மை அதரியப்படுத்தும்படியாக நெகட்டிவான
அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசும்படியாக சாத்தானுடைய அக்னி ஆஸ்திரங்கள் நம்முடைய விசுவாசத்தின் கேடகத்தை சுட்டெரிக்கும்படி அனுப்பப்பட்டது. Or how many times the fiery darts of the devil, unbelief and discouragement, it was targeted towards our shield of faith. ஆனால் இதுவரைக்கும் நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு இயேசு மறுதலிக்காமல் இருக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். But hitherto the God has given us the grace so that we are not able to deny the Lord Jesus. நம்முடைய கேடகம் இன்னும் நம்முடைய கையில் இருக்கிறது. Our shield of faith is still in our hand. விசுவாசம் என்னும் கேடகம் என் கையில் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். All those who said I have the shield of faith in my hands, lift up your hands and say praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாலாம் சரணம் இப்படி சொல்லுகிறது. The fourth stanza says like this. என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லாமே ஆண்டவருடைய உத்தரவு இல்லாமல் நடக்காது என்று நான் அறிந்து கொண்டேன். I knew that all things that is happening in my life, it is not happening without the knowledge of God. ஆகையால் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே என்னுடைய நன்மைக்காக தான். So everything that is happening to me every day, it is all for my good. இந்த வருடத்தில் நடந்த எல்லா விபரீதமாய் தோன்றின எல்லா காரியங்களும் என் நன்மைக்காகவே நடந்தது. So all unfavorable things that is happening around me, it is only for my good. என்னை நடத்துகிற ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே அனுமதித்திருக்கிறார். My God who leadeth me, he has allowed everything for my good. ஒப்புக்கொள்ளுகிற கரங்களை உயர்த்துவோமா? All those who accepted, lift up our hands. கைகளை தூக்கும்போது பிசாசு வெட்டப்பட்டு போவது. As we lift up our hands, let Satan be put to shame. அந்த யோபின் மனைவிக்கு மூலமாய் கிரியை செய்த ஆவி வெட்கப்பட்டு போகட்டும். Let that spirit be ashamed. யோபின் மனைவிக்கு மூலமாக கிரியை செய்த அந்த ஆவி வெட்கப்பட்டு போகட்டும். Let that spirit that worked against Job through Job's wife. Through Job's wife, let it be put to shame. அதற்காய் கர்த்தரே ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவருக்கு நன்றியாக நாம் எல்லாரும் கைகளை தட்டி மூன்றாம் நாலாம் சரணங்களை பல்லவி என பாடப் போகிறோம். As a gratitude toward our God, we are going to clap our hands and sing stanza 3 and 4 and the chorus. நம்முடைய சரீரம் சரீரத்தின் உறுப்புகள் ஆண்டவருக்கா நன்றாய் வளைய வேண்டும். Our body and our members of our body, it should bend very good to our God. நமக்கு எத்தனை இடத்துல ஆண்டவர் ஜாயின்ட்ஸ் தந்திருக்கிறார். Our God has given us so many joints in our body. எத்தனை இடத்துல கை வளைகிறது. In so many places our body bends. இதெல்லாம் ஆராதனையில அவருக்கு திருப்பி கொடுக்காம இங்க ஸ்டிஃபா உட்கார்ந்துட்டு வெளியே போய் கை கால் ஆட்டினா அதுக்கு பேர் தான் பாவம். When we do not bend our members of our body and do not worship the Lord and we do it outside, that is sin. ஆகையால் கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி அவர் செய்த நன்மைக்காக இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் நன்றி செலுத்துவோமாக. So let us clap our hands with a grateful heart for all the good things that the Lord has done throughout this year. Let us sing a clap our hands and say, Rakshaga Neevena Shailamu Balamu Yuddha Dinamulo Nakilamu Rakshaga Neevena Shailamu Balamu Yuddha Dinamulo Nakilamu Gatunatamulo Aathiveshi Shatanashtamulo Aathiveshi Jayamuna Sahitivi Gatha Jayamuna Sahitivi Rajivika Mulu, Rajivika Mulu, Rajivika Mulu.
நன்றி செலுத்துவோம் சபையோடு. இயேசு நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. நல்லவருக்கு நன்மைக்காய் செய்கிறார். Thank you, Lord. Stotram Yesuve, Stotram Yesuve. Oh, Ramau Shabakatida Sabakarabakalaniana Mantude. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. We thank you, Lord. We thank you. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Oh, my soul praise the Lord. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. My whole soul praise the Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Oh, my soul praise the Lord. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Forget not all his benefits. இந்த வருஷத்தின் கடைசியில் நாம் நன்றி செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். And we are indebted to praise the Lord at the end of this year. எத்தனை நன்மைகள் செய்யவில்லை என்று முறுமுறுக்காதே, செய்த நன்மைகளுக்காக துதிப்போமாக. Do not murmur saying what good things that he has done, but praise the Lord for all good things that he has already done. அப்படி ஆண்டவரை நாம் துதிக்கும் பொழுது, when we praise the Lord in such a way, தீமையாய் தோன்றுகிற காரியங்களை புதிய வெளிச்சத்தில் கண்டு கர்த்தரை நன்மையாய் காண செய்வார். The Lord will enable us to see all the evil things through the light of the Lord, and he will make it good to us. கொஞ்சம் நேரம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For some moment let us lift up our hands and praise the Lord for all the good things that he has done in our lives. சில காரியங்களில் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். He is not only good for in a few things, but he is good in all things. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let us praise the Lord. நல்லவரை ஸ்தோத்திரிப்போம். Let us praise the good God. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரை ஸ்தோத்திரிப்போம். Let us praise the Lord who said in blessing I will bless thee. வெட்கப்படாமல் ஸ்தோத்திரிப்போம். Let us praise the Lord without being scared. அடக்காமல் ஸ்தோத்திரிப்போம். Let us not control our voice. Let us praise the Lord. செழிப்பித்த கண்மலையை ஸ்தோத்திரிப்போம். Let us praise the Lord, the rock. அந்த சராசரங்களை படைத்தவரே ஸ்தோத்திரிப்போம். Let us praise the Lord, the creator of the universe. ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரிப்போம். Let us praise the Lord, the king of kings. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் நல்லவரே, ஸ்தோத்திரம் பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, we thank you Jesus. Praise. Thank you Lord, we thank you Jesus. Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Jesus. Thank you Lord, we thank you Jesus. We praise you. ஏர்போர்ட் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனா டிடெக்டர் இருக்கும், மெட்டல் டிடெக்டர். When we go to airport and stations, we'll have metal detectors. நம்முடைய கையில் ஆயுதங்கள் இருக்கிறதா இல்லையா என்று செக் பண்ணும். It will check that whether we have some weapons in our hands. சில இடத்தில் லை டிடெக்டர், பொய் சொல்லுகிறோமா இல்லையா என்று கருவி சொல்லும். In some places we'll have lie detectors wherein it will detect if we say lie or not.
தேவனுடைய சிங்காசனம் நம்முடைய மனதில் இருக்கிற ஒரு சிறிய குற்றத்தை கூட சொல்லிவிடும். The throne of God, it will even reveal even a little fault that is in our mind. அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி நம்மை மாசற்றவர்களாக நிறுத்த நம்முடைய தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். And before that holy throne, the Lord is able to make us blameless before the throne. இதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். And for this purpose the Lord has called us. அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அதே தேவன் தான் நமக்கு இந்த காரியத்தில் சகாயராக இருக்கிறார். And the God who is also seated on the throne, he is also a helper in the same thing. ஆகையால் தேவன் நமக்கு பரிசுத்தத்தின் அலங்காரத்தை தர வேண்டும். God should give the beauty of holiness to us. இங்க நாம் மற்ற மனுஷர்களுக்கு காட்டுவதற்காக ரொம்ப நல்ல அழகான டிரெஸ் போடலாம், ஆனால் அது ஆண்டவரை பிரியப்படுத்தாது. Perhaps we might adorn ourselves with good clothing so that we might reveal it to others, but it is not good in the sight of God. மற்றவர்கள் பார்ப்பார்கள், ஆண்டவர் முகத்தை திருப்பி விடுவார். Others will perhaps see you, but God will turn away his face. நம்முடைய ஆண்டவர் எளிமை உள்ளவர். God is simple. அவர் விரும்புகிற அலங்காரம் பரிசுத்தம். The adornment that he desires is only holiness. இப்பொழுதும் இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவட்டும். Even now let the blood of Jesus cleanse us. அவர் விரும்புகிறதா அந்த அலங்காரத்தை நாம் அணிந்து கொள்வோமா? Let us adorn ourselves with the adornment that he desires. அந்த அலங்காரத்தை தரித்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போமா? Let us put on that adornment and let us worship the Lord. இயேசு சீக்கிரமா வர போகிறார். Jesus is going to come very soon. நாம் பாட போகிற அடுத்த பாட்டில் பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்தி நம் ஓட்டத்தை ஓடுவோம். The next song that we going to sing is we need to perfect our holiness and we need to run. ஏனென்றால் நம்முடைய நேசருடைய வருகை இனி தாமதிக்காது. Because the coming of the Lord, our beloved, is no more going to be delayed. கடைசி சரணம் சொல்லுகிற தீட்டுப்படாமல் ஓடுவோமாக. The last stanza says let us run this race without being defiled. ஏனென்றால் நம்முடைய மனவாளுடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. Because the coming of our bridegroom is very nigh. இது ஒருவரை ஒருவர் எச்சரித்து பாடுகிற பாட்டு. This is a song that wherein we warn one another. ஆகல் முழு சபைக்கு முன்பாக மைக்கும் இல்லாமல் நின்று சாட்சி சொன்னால் எவ்வளவு சத்தமாய் பேசுவோமோ அவ்வளவு சத்தமா நம்முடைய கைகளை தட்டி இந்த பாட்டை நாம் பாட போகிறோம். As we stand before the whole church and we say at the top of our voice and witness to the Lord, so also let us clap our hands and sing this song. 69th மலையாள பாட்டு. Hymn number 69 in Malayalam. பிரியம் வரவதின் தாமசமேயில்ல விசுத்தியே திகச்சு நமோலுகினுக்க பிரியம் வரவதின் தாமசமேயில்ல கண்டு வாத்த தங்கள் பலதும் நிறவிருந்தே ஒருங்கீடா கண்டு வாத்த தங்கள் பலதும் நிறவிருந்தே ஒருங்கீடா யுத்தங்கள் சாமங்கள் போகந்தம் பலவியாதிகளாகணம் நசிச்சிருந்த யுத்தங்கள் சாமங்கள் போகந்தம் பலவியாதிகளாகணம் நசிச்சிருந்தே ராஜ்யம் ராஜ்யங்களோடு வெட்டு தொடங்கியல்லோ ஒருங்கீடா ராஜ்யம் ராஜ்யங்களோடு வெட்டு தொடங்கியல்லோ ஜனம் கண்ணூமி தாழ்வரையில் ஜனம் கண்ணூமி தாழ்வரையில் ஒரு சுவசாரியமனுஷதியே ஒரு ஜீவராயிருந்தே
இப்பொழுது ஒரு காரியத்திற்காக நாம் 200 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். Now we are going to praise for 200 praises for one thing. இந்த ஸ்தோத்திர குறிப்பு எனக்காக நமக்காக அல்ல, நம்மே தவிர மற்ற எல்லாருக்காக. The point of this praise, it is not for you and me, it is for everyone. என்னை தவிர எல்லாருக்கும்.
It is not for me, except for me, it is for all. அதுடைய அர்த்தம் மற்ற எல்லாரும் எனக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். The meaning is others of all others will praise for me. எதற்காக தெரியுமா? Why? நம்முடைய பாதையில எத்தனையோ சத்துருக்கள் வரும். In our journey, in our path, there are so many adversaries. அகாரியத்தின் ஆவி வரும். There is a spirit of discouragement. அவிசுவாசத்தின் ஆவி வரும். Spirit of unbelief. பயத்தின் ஆவி வரும். Spirit of fear. கடந்த கால தோல்வி ஞாபகங்கள் வரும். We'll have the failures of our past life. நம்மை சோர்வடைய கூடிய செய்ய கூடிய மற்ற மனுஷர்கள் வந்து நெகட்டிவான காரியங்கள் காதில் பேசுவார்கள். And other people will come and speak all negative things in our ears. எகிப்தில் நம்மை நாம் விட்டு வந்ததான அந்த பாவங்கள் கூட ஏழு ஆவிகளோடு நம்முடைய பாதையில் வந்து நிற்கும். All the sins that I have left behind in Egypt, it will take along with seven more of evil spirits and they will come against us. கானான் தேசம் கிட்ட வரும்போது ராட்சத பிசாசுகள் தோன்றும். When we get near to Canaan, we will have the giant spirits coming against us. நம்முடைய ஆத்துமாவை தீட்டுப்படுத்தும்படி அந்த வல்லமைகள் வரும். It will come against so that it can defile our soul. ஆனால் தீட்டுப்படாமல் ஓட கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும். The Lord should help us so that everyone should run without being defiled. இந்த சபையில் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. In this church, none of us should get defiled. இந்த சபையில் இருக்கிற ஒருவரும் தீட்டுப்படக்கூடாது. None of us of the church should be defiled. முடிந்தால் முழங்கால் படி தந்த 200 ஸ்தோத்திரங்களை பலியாய் செலுத்த போகிறோம். If possible, let us all be on our knees and let us offer the 200 praises. இந்த துதிகள் மற்ற எல்லாருக்கும் சூழ்ந்து ஒரு கோட்டையாய் மாறட்டும். Let this praises be like a fortress that can surround each and every one of us. நம்முடைய துதிகள் தூதர்களை எல்லாருடைய வீட்டுக்குள் கொண்டு வரட்டும். Let our praises, let it bring all the angels to our houses. நம்முடைய துதிகள் மூலமாக இயேசுவின் நாமம் எல்லாருடைய வீட்டில் பலத்த துருகமாய் மாறட்டும். Through our praises, let the name of Jesus be a rock, a strong fortress to every of the houses. இங்க இருக்கிற எல்லாரும் ஜெயமாய் ஓட்டத்தை ஓடி மனவாட்டியாய் மாற வேண்டும். Let everyone gather here, let us finish our race victoriously. ஸ்தோத்ரிபம், let us praise. ஸ்தோத்ரம், 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 மாலின்ய பெட்டிடாதோடிடுக மனவாளன் மலவெச்ச மறுத்து போய் மாலின்ய பெட்டிடாதோடிடுக மனவாளன் மலவெச்ச மறுத்து போய் மரியாதை பாவிதம் ஆஸ்வசிக்க ஒரு நீல மரியாதை பாவிதம் ஆஸ்வசிக்க ஒரு நீல மாலின்ய பெட்டிடாதோடிடுக பிரியமானவர்களே, திட்டப்படாமல் ஓட கட்டணமோடு கூட இருக்கிறார். இந்த பட்டாளத்தோடு இயேசு
Thank you, Jesus. Praise, we praise you. அப்படி ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கும் மற்றவர்கள் கண்களை மூடி கவனியுங்கள். ஏசாயா 26:20. Isaiah chapter 26 verse 20. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். அதுதான் அந்த மனவாட்டியுடைய அறை. That is the chamber of the bride. என் மனவாட்டியே கொஞ்சம் மேல ஏறி வா. My bride, come up. கீழே பயங்கரமான என்னுடைய நியாய தீர்ப்பின் ஆக்கினை காற்றாய் வீச போகிறது. At below, there is going to be a great wind of my judgment. அந்த சினம் கடந்து போகும் வரைக்கும் நீ மேல ஏறி வந்து உன்னுடைய அறையில் உன்னை பூட்டிக்கொள். Till that anger be passed away, you come up to thy chamber and close your chamber. மணி அறையில் போய் நம் ஆஸ்வசிக்கான் ஒரு, அதாவது நம்முடைய ரெஸ்ட், நம்முடைய இளைப்பாறுதல் அந்த அறைக்கு போன பிறகுதான். அதுவரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். Our rest is only when we enter into that chamber. Till then we have to continue to run. இந்த பூமியில் நமக்கு ரெஸ்ட் இல்லை. In this earth we have no rest whatsoever. நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். We need to run without being stopped. அங்க சேர்ந்த பிறகு ரெஸ்ட். And only when we reach the chamber there is rest. இளைப்பாறாமல் ஓட. So that we might run without being weary. இடைவிடாமல் ஜெபிக்க. So that we might pray continuously. சோர்ந்து போகாமல் நடக்க. So that we might walk without being fainted. இரவும் பகலும் அவரை துதிக்க. So that we might praise him day and night. நிற்காமல் ஊழியம் செய்ய. So that we might serve him without being stressed. அறிவிக்கப்படுகிற எல்லா கூட்டங்களுக்கும் வர. So that we might come for all the meetings that is proclaimed. நம்மை பலப்படுத்துவாராக. Let the Lord strengthen us. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். That let us praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேதத்தில் இப்படி ஒரு வசனம் உண்டு. உட்காருவோம். In the Bible we have a verse like this. இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருகிறவர் வருவார், அவர் தாமதம் பண்ண மாட்டார். He that cometh will come and he will not tarry, he will surely come. அப்போ அப்படி சொல்லி 2000 வருடங்கள் ஆயிற்று. And it has almost 2000 years passed that when he said that. வருகிறவர் வருவார் என்று சொல்லி 2000 வருடங்கள் ஆயிற்று. ஆகையால் இனிமேலும் வரமாட்டார் என்று சொல்லுகிறவன் பரியாசக்காரன். And he that said it is said in the Bible that he that will come he will not tarry, that such a person is a scorner. இதுவரைக்கும் வராதவர் இனிமேலும் வரமாட்டார் என்று சொல்லுகிறவன் அவன் பரியாசக்கார். And he is a scorner who says he that saith will come, he has not yet come hitherto, then he will not come anymore. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே சொன்னவர் வருவார் என்று சொன்னாரே, அப்ப அதனுடைய அர்த்தம் இவ்வளவு இன்னும் கிட்ட வந்திருக்கிற, ரொம்ப கிட்ட வந்திருக்கிறோம் என்ற அர்த்தம் என்று சொல்லுகிறவன் தெய்வ பயம் உள்ளவன். And he that said like this, he that said that I will come, surely I will come 2000 ago, he that has a belief that he will surely come, that is, he is a righteous person. The one who fears God. That one who fears God. நாம் என்ன சொல்லுகிறோம்? So what are we saying? சீக்கிரமா இயேசு வர போகிறார். Jesus is going to come very soon. சில மாதங்களில் இயேசு வர போகிறார். Yet few more months Jesus is going to come. என் நேசரை காண போகிறேன். I am going to see my beloved. என்னை இதுவரைக்கும் அழைத்தவரை நான் காண போகிறேன். I am going to see my beloved who's called me hitherto. ஆகையால் அதனுடைய நம்பிக்கையை பெருக செய்கிறதான ஒரு தமிழ் பாட்டை நாம் பாட போகிறோம். And we are going to sing a Tamil song wherein it can strengthen increase our hope.
ஆண்டவரிடத்தில் பல தேவைகளோடு நாம் வந்திருக்கிறோம். We have come to the Lord with so much of our needs. அந்த தேவைகள் வேணும் சொன்னா அவர் கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொன்னா அவருக்கு நாம் முதலாவது கொடுக்கணும். And if we have a belief that he will give and we have the expectations that he will give, first we need to give unto him. கையை தட்டாம சும்மா உட்கார். நான் புதிதாய் வந்தவர்களை பற்றி சொல்லவில்லை, நம்முடைய விசுவாசிகளை பற்றி சொல்லுகிறேன். கையை தட்டாம சும்மா உட்கார்ந்து என்னமோ நினைச்சிட்டு நம்ம மைண்ட் எல்லாம் இங்க இல்ல, அது எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கிறவங்க இருக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்க நமக்கு உரிமை இழந்துருவோம். I don't say of the newcomers that are gathered here, but I say to the believers, the people who are seated without clapping our hands, without worshipping the Lord, they might ask everything of their needs, they will be like that and they will get nothing from the Lord. இது சினிமா சாலை அல்ல, இது ஆராதனை கூட. This is not a cinema hall, it is a place of worship. நாம் கை தட்டுவது ஆராதனை. Clapping our hands, it is a worship. ஆண்டவரை கனப்படுத்தும்படியாய் கையை தட்டுகிறோம். We are clapping our hands so that we might honor our God. பாட்டில் இருக்கிற வார்த்தைகளை உச்சரிப்பது ஆராதனை. When we pronounce and say the words in the song, that is a worship. இயேசுவோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாட்டை பாடும்போது இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுகிறது. When we sing a song that is accompanied with the Lord Jesus, it is something that we exalt our God. ஆகையால் நம்முடைய நேசரை உயர்த்தி பாடுகிறோம். So let us exalt our beloved and sing. 154வது தமிழ் பாட்டு, 154 ஹிம் நம்பர் 154 இன் தமிழ். Yeah.
பரலோகத்திற்கு போகும்போது when we get to heaven அங்கே கோடி கோடி தூதர்கள் இயேசுவை சூழ்ந்து பரிசுத்தர் என்று சொல்வார்கள் we will see billions of angels surrounding Jesus and they will say holy holy ஆனால் நான் அவர்களோடு நிற்க மாட்டேன் but I am not going to stand along with them அவர்களை தாண்டி நான் இயேசுவை நோக்கி ஓடுவேன் I will cross over them and I will run towards my Jesus அவர் கிட்ட வந்தவுடன் நான் குப்புற விழுந்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்வேன் and when I get near to him I will prostrate before him and I will kiss his feet அந்த பரிசுத்த தூதர்கள் பாவம் செய்யவில்லை that holy angels did no sin நானோ பெரிய பாவி but I am a greatest ஆனந்தோ என் பாவத்தை மன்னித்தவர் but behold my
my Savior will forgive my sins. He was accepted me as I was. The Lord will let me with love and with long suffering. He is a person who shed his own blood and he protected me. He has brought me safely here. I will bow before him and I'll say, praise, praise. My people, I am going to gather you very soon.
Do not worry about anything, in all things, offer supplications and intercessions. So I will do everything for you, fear not. You are outside the commonwealth of Israel. I have enabled you, I have washed you, and I have gathered you into the holy presence. There is nothing kept for you except you rejoice in me. I have called you for that purpose, saith the Lord. கர்த்தருடைய சமூகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு நம்மை கூட்டி சேர்க்க சீக்கிரமாய் வரப்போகிறார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதற்காக நம்மை அவர் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். தர்மியான பரிசுத்த காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிற கத்தாவே, ஆண்டவரே இந்த வேலையிலும் கத்தாவே பரிசுத்த அலங்காரத்துடன் உண்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை எல்லாரும் கூட்டி சேர்த்த தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிற கத்தாவே, ஆண்டவரே சோத்திரம் கத்தா, உலகான சேற்றிலும் பாவ குழியிலும் கடந்ததான எங்களை கத்தாவே, அப்பா உடைய தயவுள்ள கரம் எங்களை தூக்கி எடுத்தது கத்தாவே, அப்பா சோத்திரம் கத்தாவே, இந்த கால வேலையிலும் கத்தாவே உடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்த உடைய மகிமைக்காய் உடைய வல்லமைக்காய் உடைய தயவுக்காய் உடைய இறக்கத்துக்காய் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற கத்தாவே, ஆண்டவரே சோத்திர நீர் எங்களோடு இடைபெற்ற ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிற கத்தாவே, ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க கத்தாவே, ஆண்டவரே நீர் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறீர் கத்தாவே, ஆண்டவரே உம்மை ஒவ்வொருவரும் சந்திக்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிற கத்தாவே, இந்த காலை வேலையும் கத்தாவே உம்மை பார்ப்போம் என்றதான நிச்சயத்தை எங்கள் மத்தியில் தந்தபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்டு கத்தாவே இன்னும் நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தில் கடந்து சென்று ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி நாங்கள் அலங்கரிக்கப்பட்டு கத்தாவே உம்மை காண எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிற கத்தாவே, ஆண்டவரே இந்த ஆராதனை மீதியான பயிலும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஜீவனுள்ள சாட்சிகள் எழுப்பி தரும்படியா ஜெபிக்கிறங்கத்தாவே, ஆண்டவரே சோத்திரங்கத்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களை உள்ளிருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் கத்தாவே, இருதயத்துக்கேற்ற வார்த்தைகளை நீர் சியோன்ல இருந்து சிங்காசனில் இருந்து நீர் வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறங்கத்தாவே, ஆண்டவரே உடைய வசுவானை கத்தாவே வல்லமையாக எடுத்து பாவிக்க முடியாது வாக்கு வளம் உண்டாக்கி தர முடியாது ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நடக்கிற சகல பரிசுத்தமான ஆராதனை கத்தாவே நீ முற்றுமாய் பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம், மீதியான நேரங்களோடு கூட இருக்கும் எல்லா துதிக்கான மகிமையும் நமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு நாம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர்